டேய் நடக்க போறதுல ஒப்ஜெக்டிவ் அதாவது நோக்கம் என்னண்டா, எங்கட மெட்ஸ் கிளாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அதாவது சிலபஸ் இன்ட்ரடக்ஷன் தான் நடக்க போறது. அப்போ அதுக்கு முந்தி நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் சொல்றேன், என் பேர் அர்ஹம் அமீன், ஊர் குல்காவில். நான் ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகிக்கிறேன், ஜியோகிராஃபி பாடம் எடுக்கிற ஏலவலுக்கு. அதே நேரம் இந்த இலேனஸ் ஹப்பு ஃபவுண்டர் டைரக்டராகவும் இருக்கிறதோடு டாக்டர் ஷஹாபுதீன் ஃபவுண்டேஷனில் அகடமிக் டைரக்டராகவும் சரி. அப்போ நாங்கள் இதுவரை காலமும் யூனிவர்சிட்டிஸ் கோர்ஸ் தான் செஞ்சோம். கிட்டத்தட்ட நாங்கள் 47 கோர்ஸஸ் செய்கிற ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எக்ஸ்டர்னல் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுங்க. அப்போ இந்த மெட்ஸ் கிளாஸ் இதுதான் ஸ்கூல் மட்டத்தில் ஸ்கூலில் செய்கிற ஃபஸ்ட் கிளாஸ் ரைட். இப்போ உங்களை எல்லாத்துக்கும் தெரியும், இதுக்கு பிறகு ஃபியூச்சரு இட்ஸ் ஆன்லைனில் தான் ரைட். அப்போ ஸ்கூல் நாளைக்கு அடுத்த மாதம் இன்னும் 2 மாதத்துக்குமோ பிறகு தொடங்கும்ன்றது எந்தவித நிச்சயமும் இல்லை. நம்மளோட மைக்க கொஞ்சம் மைக்கு சரியா. அப்போ ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்றது எந்த நிச்சயமும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், ஒத்தொத்த வயசும் தான் அந்தந்த கிரேட்ல உள்ள கம்பட்டன்சி அதாவது தேர்ச்சி மட்டும் நீங்கள் கட்டாயமாக அடைஞ்சே தீரணும் ரைட். அப்போ இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் ஓ லெவல், அதுக்கப்புறம் ஏ லெவல், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியோ வொக்கேஷனல் சைட் எப்படியோ உங்களோட ஃபியூச்சரை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக அந்தந்த வயசில் படிக்க வேண்டியதை படிச்சுக்கொள்ளும். அப்போ இதில் அடிப்படையாக என்னென்னா, நாங்கள் கிரேட் டென்னில் ஃபஸ்ட்டுக்கு இப்போ மெட்ஸின் ஸ்டார்ட் பண்ண இன்ஷால்லா சேரும் ரெடி ஆகிக்கிறாரு. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த பாடங்களையும் ஸ்டார்ட் பண்ணத்தான் எங்களோட பிளான். அப்போ இதில் உள்ள விசேஷம் என்னண்டா, இப்போ எங்களோட கிளாஸ் எல்லாம் ஜூமில் நடக்கும் ரைட். எங்களோட பிளானில் மாதத்தில் 4 கிளாஸ் இருக்கும், கிழமைக்கு ஒரு ஒரு கிளாஸ். அப்போ ஜூமில் நடக்கும், ஜூமில் நடந்த கிளாஸ்ட்டு வீடியோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களை எல்லாருக்கும் கிடைக்கும். அது நாங்கள் இந்த இந்த வெப்சைட்டில் தான் நான் போட்டுருது, இந்த இலேனஸ் ஹப்ன்ற இதில் நான் நீங்கள் பே பண்ண பிறகு நான் உங்களுக்கு யூசர் நேம் ஒன்றும் பாஸ்வேர்டு ஒன்றும் க்ரியேட் பண்ணி தருவேன். அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் டைப் பண்ணி இதில் என்டர் ஆகினா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்டர் ஆகினா உங்களுக்கு அந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு படிக்கலாம். இப்போ இது உண்மையிலே உங்களோட ஸ்கூலில் படிக்கிறதோ இல்லை டியூஷனில் படிக்கிறதையும் பார்க்க லேசான ஒரு முறை. இந்த ஸ்கூல்லையோ இல்லை டியூஷன்லையோ நீங்கள் அவதானிக்கல்லாட்டி அது மிஸ் உங்களுக்கு மறு அதை படிக்கவே இல்லை, கஷ்டம், படித்து தர மாட்டாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த ஜூமில் நடந்தது அப்படியே கிளாஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பார்க்கலாம் ரைட். அதை உங்களுக்கு இப்போ ஒரு விளங்காத செக்ஷன் ஒன்று இருந்தால் அதை திரும்ப 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 பார்த்து உங்களுக்கு அதை படிச்சுக்கலாம். இப்போ இது உதாரணத்துக்கு இதெல்லாம் இதில் உள்ள கிளாஸஸ் தான், இது ICT கிளாஸ், இது இப்போ தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ். அப்போ இதில் இதுதான் உங்களோட கிளாஸ் ரைட். உங்கள் இப்போ நாங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் தந்த பிறகு உங்களுக்கு இந்த கிளாஸோ இது ஒன்று ஆகும் உங்களுக்கு ரைட். ஒன்றாகி இப்போ இதில் சிலபஸ் சீக்கிரம் உதாரண சிலபஸ் சுற்றுலா வண்டு இப்போ எதுவுமே இதில் இல்லை, வர்க்க மூலம் இதுலேயும் எதுவும் இல்லை. இப்போ இதில் நாங்கள் இந்த பாடம் நடந்ததுக்கு பிறகு இதுக்குள்ளுக்கு அந்த வீடியோ போடும், வீடியோ போட்டுறக்கி இன்னும் உங்களுக்கு அந்த வீடியோ பிளே ஆகும். அதோடு உள்ள பயிற்சி இல்லாட்டி அசைன்மெண்ட்ஸ் இருந்தால் அதே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு இதில் ரைட். இன்னொன்று நாங்கள் யோசிச்சோன்னா, பொதுவாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஸ்கூலில் சிலபஸ் 3 டேர்ம் தானே, 3 டேர்மில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் பெரும்பாலும் கம்ப்ளீட் ஆகி கேளும் ஈக்கும் ரைட். அப்போ நாங்கள் இதை இன்ஷால்லா செகண்ட் டேர்ம்லேருந்து தான் நாங்கள் கொண்டு வரதுக்கு பிளான் ரைட். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வேணுமென்று சொன்னா நாங்கள் சேரோட சேர் பேசினதுக்கு பிறகு நாங்கள் சேரோட பேசிக்கொள்ளும். இப்போ இது இந்த அச்சரக்கணித பின்னங்கள் இதுலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஐடியா ரைட். அப்போ அந்தந்த வீடியோ இது உள்ளிக்கும் உங்களுக்கு இன்ஷால்லா எத்தனை முறை என்றாலும் உங்களுக்கு விலங்கலாட்டி தொடர்ந்து தொடர்ந்து போட்டு பார்த்து உங்களுக்கு படிச்சுக்கொள்ளலாம் இந்த வாய்ப்பு வந்து இருக்கிறேன். இப்போ இது இந்த ப்ரொஜெக்டு இப்போ நான் சொல்லுவேன், இந்த போன கொரோனா லீவ்லேயும் கூட நிறைய பேர் ஆன்லைனில் செஞ்சாங்க, ஸ்கூல் தொடங்கின போறோம் அவங்கள விட்டுட்டு போட்டான் விட்டு போட்டாங்க. அப்போ அதை நம்பி யாரும் ஈக்கல், அப்போ நிறைய பேருக்கு ஏமாற்றம்.
இது அப்படி இல்லை, ஸ்கூல் தொடங்கினோ தொடங்கலையோ இது தொடர்ந்து போகும். ஸ்கூல் தொடங்குறது இனி இன்றைக்கு நாளைக்கு ஷுவர் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். போன வருஷம் இல்லை இந்த முறை உள்ள கொரோனா சிச்சுவேஷன், அப்ப இது ஸ்கூல் தொடங்கினோ இல்லையோ இது தொடர்ந்து போகும். சரி, உங்களுக்கு என்ன சரி கொஸ்டின் கேக்குறேன்னா, நான் கடைசிக்கு ஒரு 5 minutes தருவேன், சரி டிஸ்கஸ் பண்றதுக்கு இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அப்ப நாங்க செகண்ட் டேர்ம்ல இருந்தா போறதுக்கு ஐடியா, இதுல என்ன சரி மாற்றங்கள் செய்யணும்னா, நாங்க இந்த செஷன் முடிஞ்சு கடைசிக்கு சேரோட டிஸ்கஸ் பண்ணி அதை நாங்க பேசிக்கொள்ளோம். அப்ப நான் சேருக்கு கொடுக்குறேன், சேர் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செஷனை செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வரமத்துல்லாஹிபரகாத்து. இன்னைக்கு இலேர்னர்ஸ்ல வந்து இன்ட்ரடக்ஷன் செஷன், மேக்ஸை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தரதுக்காக தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குது தானே இந்த வீடியோ, என்ன பேச விளங்குதா? ஓகே வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முத சின்ன இன்ட்ரோ வந்து தாரு என்ன பத்தி. நான் பேராதனி யூனிவர்சிட்டி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டில மேக்ஸ்ல ஸ்பெஷல் செஞ்சுட்டு இப்ப 4th year இருக்கிறேன். ரைட், 4th year இருக்கிறேன். இதுதான் சின்ன ஒரு இன்ட்ரோ, சரி போதும் நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் கிரேட் டென் ஓ லெவல் அடுத்த வருஷம். ஸோ கிரேட் டென்ன்றது வந்து ஓ லெவலுக்கு மிக முக்கியமான ஒரு செஷன். ரைட், கிரேட் 9, 10, 11. ஓகே, நான் மெயினா வந்து செய்யறது வந்து ஓ லெவலுக்கு டார்கெட் பண்ணி தான் கொண்டு போறது. எந்த செஞ்சாலும் சரி ஓ லெவல்ல வந்து நல்லா டார்கெட் பண்ணி கொண்டு போறது தான் என்ன வேலை. ரைட் ரைட், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏற்கனவே முடிஞ்சிக்கும், ஸ்கூல்ல முடிஞ்சிக்கும். அப்புறம் செகண்ட் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது மெயின். அதோட ஓ லெவல் பாஸ் பேப்பர்ஸையும் செஞ்சுட்டு போவோம். ரைட், ஓ லெவல் பாஸ் பேப்பர் செய்வோம். ஏன்னா சில பாடங்கள் கிரேட் டென்ல வர பாடங்கள், சில பாடங்கள் வந்து ஓ லெவல்ல டச் ஆகி வரும், ஓ லெவல் பேப்பரோட டச் ஆகி வரும். மெயினான கேள்விகள் வரும். சில பாடங்கள் எடுத்தாலும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ வந்து தாரேன், அதுல வந்து மெயினான கேள்விகளை டச் பண்ணி வரும். ரைட், மெயினான எஸ்ஏ கேள்விகள் வரும். கிரேட் டென்ல படிச்சா போதும் அந்த எஸ்ஏ கேள்விகள் செய்யலும். ஸோ அந்த நிலைமையில இது, அதனால நாங்க அதையும் பாஸ் பேப்பரையும் டச் பண்ணிக்கொண்டு போவோம். ரைட், என்ன பிளான் எப்படின்னா, நான் வந்து என்ன செய்வேன், ஒரு பாடத்தை செய்வேன். ஒரு பாடத்தை செஞ்சுட்டு க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி தருவேன். நீங்க வந்து கேள்வியை கட்டாயம் செய்யணும், செஞ்சு என்ன சரி டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா கேளுங்க. அதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல நான் அந்த கேள்விய அந்த பாடத்தை திரும்ப நான் ஒரு சமரியோடு செஞ்சுட்டு அடுத்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு பிறகும் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, யூனிட் டெஸ்ட் ஒன்று வைப்பேன். யூனிட் டெஸ்ட் வச்சு அதுல வந்து மார்க்ஸை வந்து நான் உங்களுக்கு தருவேன். யூனிட் டெஸ்ட்ல வந்து மார்க்ஸை வந்து நான் உங்களுக்கு தருவேன். அப்ப உங்களோட நிலைமை இதை புரிஞ்சுக்கொள்ள, நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி. ரைட், மேத்ஸ்ன்னு சொன்னா நிறைய பேர் வந்து பயப்படுற பாடம். ரைட், மேத்ஸ்ன்னு சொன்னா நிறைய பேருக்கு பயம் ஈக்கிற பாடம் மேத்ஸ்ன்னு சொன்னா. மோஸ்ட்லி கேர்ள்ஸ். ரைட், பாய்ஸ் இருந்தா மேக்ஸ் இருந்தா ஓகே செஞ்சிடுவாங்க, மோஸ்ட்லி கேர்ள்ஸ். ரைட், மேக்ஸ்ன்னு சொல்றது நீங்க 9 பாடத்திலையும் ஆக ஈஸியான பாடம் வந்து மேக்ஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. உதாரணமா சொல்ல போனா வட்டில பார்த்து முட்டை வாங்க போற மாதிரி. ரைட், நான் வளமையா சொல்ற எக்ஸாம்பிள். ரைட், ஸோ ஈஸியான பாடம் மேக்ஸ். ஸோ மேக்ஸ்ன்னு சொன்னா நீங்க ஓல் ஐலண்ட்ல வந்து மேக்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 100க்கு 100 வாரது மேக்ஸ்ல தான். எந்த பாடத்திலயும் 100க்கு 100 அடிக்கல, ஆனா மேக்ஸ்ல 100க்கு 100 அடிக்கல். ரைட், 100க்கு 100 எடுக்கிறது மேக்ஸ்ல தான். அதே மாதிரி 100க்கு 0 எடுக்கிறது மேக்ஸ்ல தான். எந்த பாடத்துல 0 எடுக்கலாம், எப்படியாலும் என்ன மாதிரி செஞ்சு எழுதி ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளு. அண்ட் 100க்கு 0 எடுக்கிறோம் மேக்ஸ். ஏ விளங்கிச்சின்னு சொன்னா அவர் விட்டா ஆள் இல்லை, விளங்கலன்னு சொன்னா அவ்வளவு. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்ல இருந்து போவோம். நாங்க பேசிக்ல இருந்து எந்த பாடம் படிக்கிறேன்னு சொன்னாலும் பேசிக்ல இருந்து அழகா செஞ்சுட்டு போவோம். ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் தாரேன், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கேளும். ரைட், கேளும். இந்த நான் படிச்சு தந்த பாடமா இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சு தராத பாடமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேளுங்க. நான் இன்ஷால்லா மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ரைட் ரைட், நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கிரேட் டென்ன வைப்போம். அப்படியே கிரேட் டென்ன வைப்போம். ரைட், நாங்க வந்து ரெடியாக வந்து ஓ லெவலுக்கு தானே. நான் இன்னைக்கு இன்ட்ரோனால ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து
உங்களுக்கு இன்ட்ரோனால ஓலோவில் பற்றி கொஞ்சம் விளம்படுத்திடுவார். நான் ரெடியாக வந்து ஓலோவில் தானே, என்ன தான் கிரேட் டென்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் ஓலோவில் தான் நாங்கள் பாஸ் ஆகணும். அதுதான் மெயின், எங்களோட மெயின் வந்து ஓலோவில் நல்லா மெயினாக செய்யணும், அதுதான் மெயின். ஸோ அதனால நான் ஓலோவல் பேப்பரை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு வரேன். ஓலோவல் பேப்பர் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லி ஓலோவல்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பத்தி நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து அடுத்த கிளாஸ்ல நான் வந்து கிரேட் டென் சிலபஸ் அப்படியே செஞ்சுட்டு போறேன், சார்ட் அப்படியே செஞ்சுட்டு போறேன். ஓகே, கிளியரா விளங்குதா? பேசுற கேக்குதானே? இப்ப நீங்க ஓலோவல் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஓலோவல் பேப்பர் ஃபைனல் எக்ஸாம் ரைட், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ஓலோவல் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ரைட், ஈஸியா ஏ அடிக்கலாம், ஈஸியா ஏ அடிக்கலாம், அதான் சொல்றேன். ஓலோவல் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இவன் இதுக்கு மீறான்டா ஏ ஆலி, ரெண்டு பார்ட் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி கொள்றீங்க, ரிவி ஐத நான் யோசிச்சு கொண்டிரே, தம்பி மைக் ஆஃப் பண்ணு. தெரிஞ்சுக்கோங்க நல்லா. பார்ட் ஒன்ல ரெண்டு பார்ட்டா எடுக்கலும், ஒன்று பார்ட் ஏ, ரெண்டாவது பார்ட் பி. பார்ட் பி பார்ட் ஒன் ரெண்டா பிரிக்கலும், பார்ட் ஏ பார்ட் பி. அதே மாதிரி பார்ட் டூ எடுத்துக்கொண்டீங்க சொன்னா அதுலயும் ஒரு ரெண்டா பிரிக்கலும், பார்ட் ஏ அதோட பார்ட் பி, அதோட பார்ட் பி. இப்படி ரெண்டு பார்ட்டா பிரிக்க ஏ இருக்கு. ரைட், காணிச்சு கொள்ளுங்க. பார்ட் ஒன்ல ஏ பார்ட்ல உங்களுக்கு 25 கேள்வி வரும், 25 கேள்வி வரும். பார்ட் ஒன்ல ஏ பார்ட்ல உங்களுக்கு 25 கேள்வி வரும், 25 கேள்வி வரும். அதே மாதிரி பார்ட் ஒன்ல பி பார்ட்ல 5 ஸ்ட்ரக்சர் வரும், 5 ஸ்ட்ரக்சர். பார்ட் ஒன்ல பி பார்ட்ல 5 ஸ்ட்ரக்சர் வரும் ரைட், என்னென்ன ஸ்ட்ரக்சர் என்னென்ன கேள்வின்னு சொல்லி சொல்றேன் ரைட். அதே மாதிரி பார்ட் டூ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பார்ட் டூல ஏ பார்ட்ல 6 கேள்வி வரும், பி பார்ட்ல 6 கேள்வி வரும், என்னென்ன கேள்வின்னு சொல்லி சொல்றேன் ரைட். எக்ஸாம் பேப்பர்ட மொடல் இதுதான் ரைட், பார்ட் ஓலவல் எக்ஸாம் பேப்பர்ட மொடல் இதுதான் ரைட். காணிங்க, பார்ட் ஏல 25 கேள்வியில 10 5 உடைக்கிறேன் நான் ரைட். பத்து கேள்வி யாருக்கும் செய்யணும் ரைட் அப்படின்னு சொன்ன ஈஸியான கேள்விகள். உதாரணமா ஒருத்தர் கடைக்கு போயிட்டு 25 ரூபாய்க்கு ஒரு சாமான வாங்கினா மீதி எவ்வளவு, அது மாதிரி கேள்வியை தான் கேட்பான். ஸோ இதுல வந்து எல்லாருக்கும் மேக்சிமம் 10 எடுக்கலாம் ரைட், ஈஸி. நீ நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா 10 எடுக்கலாம். அடுத்த பத்து கேள்வி கொஞ்சம் ஹார்ட், இதை விட கொஞ்சம் ஹார்ட் மிச்சம் ஹார்ட் இல்ல, கொஞ்சம் கஷ்டம், இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா லேசி ரைட். அதுலயும் வந்து ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் 5 கேள்வி உங்களுக்கு அந்த நிறுவல் சம்பந்தமான கேள்விகள் கேட்பான் ரைட். ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டான்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு சுவர் பண்ணி 25க்கு 15க்கு மேல சுவர் பண்ணி மார்க்ஸ் எடுக்கலாம். எஸ் லெவல் இருக்கிறவங்களுக்கும் 15க்கு மேல சுவர் பண்ணி மார்க்ஸ் எடுக்கலாம் ரைட். ரெடி ஆகணும், இப்படிதான் ரெடி ஆகணும் ரைட். பேப்பருக்கு ரெடி ஆகணும், அதுதான் மெயின். நீங்க பாடத்தை படிக்கிறீங்க அதே மாதிரி பேப்பருக்கு ரெடி ஆகணும், க்வெஸ்சன்ஸ் எழுதுறது ரெடி ஆகணும் ரைட். அதே மாதிரி பார்ட் பி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பார்ட் பில ஃபர்ஸ்ட் கேள்வி கட்டாயம் பின்ன கேள்வி போடுவான், பின்னங்கள். நீங்க கிரேட் டென்ல படிச்ச பின்னங்கள் அப்படியே வரும், பின்னங்கள். ரெண்டாவது கேள்வி சுற்றளவு பரப்பளவு சொன்னதுமா போடுவான், சுற்றளவு பரப்பளவு ரைட். கிரேட் டென் இதுவும் கிரேட் டென் தானே, பின்னங்கள் சுற்றளவு பரப்பளவு ரைட். மூணாவது போடுவான் என்னன்னு சொன்னா மூணாவது கேள்வி அது மாறி வரலாம், சம்டைம் திரள் மீடுகள் வலை அப்படி வரலாம், இல்லைன்னு சொன்னா சதவீதத்துல வரலாம், மாறி வரும் ரைட். திரள் மீடுகள் வலை இல்லைன்னு சொன்னா சதவீதத்துல வரும், திரள் மீடுகள் வலை அல்லது சதவீதத்துல வரும் ரைட். நாலாவது அஞ்சாவது கேள்வி சாரி, திரள் மீடுகள் வலை சதவீதம், அதே மாதிரி நாலாவது கேள்வி போடுவான், நாலாவது கேள்வி போடுவான் வரைப்பு, வட்ட வரைப்பு அது சம்பந்தமா போடணும்
பட்டவரைக்கும் அது சம்பந்தம் போடுவீங்க. சரியா? கேள்வியா மாறி வரலாம உடல் இல்ல. அஞ்சாவது கேள்வி கட்டாயம் நிகழ்த்தகவு சம்பந்தமா போடுவான். கட்டாயம் நிகழ்த்தகவு சம்பந்தமா போடுவான். அஞ்சாவது கேள்வி ரைட் படிக்கிட்ட உங்களுக்கு விளங்கும் ஈஸி ரைட். நிகழ்த்தகவு இதுதான் பார்ட் டூ அண்ட் ஸ்ட்ரக்சர் நல்லா விளங்கணும். பார்ட் ஒன்ல 25 கேள்வி, 25 கேள்வி எப்படின்னு தெரியும், எம்சிக்யூ மாதிரி வரும், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி. பார்ட் பி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி வரும், பின்னங்கள் கட்டாயம் சுற்றளவு பரப்பளவு திரள் மீட்டன் வளையி அடுத்த வட்ட வரைவு சம்பந்தமா அடுத்த நிகழ்த்தாகும் இது சம்பந்தமான கேள்விகள் வரும் ரைட். இதுதான் பார்ட் ஒன் ரைட். அதே மாதிரி பார்ட் டூ நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பார்ட் டூல முதலாவது கேள்வி வரும் என்னன்னு சொன்னா வட்டி பங்கு லாபம் சம்பந்தமா வரும். வட்டி பங்கு லாபம், வட்டி பங்கு லாபம் இன்னும் படிக்கல நீங்க ரைட். வட்டி பங்கு லாபம் சம்பந்தமா வரும். ரெண்டாவது கேள்வி வரைப்பு, ரெண்டாவது கேள்வி வரைப்பு. மூணாவது கேள்வி ஒருங்கமை சமன்பாடு. மைக் ஆஃப் பண்ணி கொண்டீங்களா ரைட். மூணாவது கேள்வி ஒருங்கமை சமன்பாடு ரைட். தேவையான ஸ்ட்ரக்சர் எழுதி கொடுங்க, இதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகும் ரைட். ஒருங்கமை சமன்பாடு. நாலாவது கேள்வி இருபடி சமன்பாடு, இருபடி சமன்பாடு ரைட். அஞ்சாவது கேள்வி ஒருங்கமை சமன்பாடு இருபடி சமன்பாடு அமைப்பு அமைப்பு. ஆறாவது கேள்வி வந்து தரவுகளை வகை குறித்தல், தரவுகளை வகை குறித்தல், தரவுகளை வகை குறித்தல் ரைட். இதுதான் ஓர்டர். முதலாவது வட்டி பங்குலாக, அதுக்கப்புறம் வரைப்பு ரைட், ஒருங்கமை சமன்பாடு, அடுத்தது இருபடி சமன்பாடு, அடுத்தது அமைப்பு கேள்வி வரும், அடுத்தது தரவுகளை வகை குறித்தல். சரியா ரைட். பார்ட் டூல பி ரைட், பார்ட் பி நான் இங்க எழுதுறேன். பார்ட் டூ, பார்ட் டூ ரெண்டு பார்ட், ஏ பார்ட், ஏ பார்ட் ரைட். ஏ பார்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஏ பார்ட்ல என்ன, முதல்ல வட்டி, வட்டி பங்கு லாபம் வரும் ரைட். ரெண்டாவது வந்து வரைப்பு, மூணாவது வந்து ஒருங்கமை சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு நீங்க டென்ல படிப்பீங்க ரைட். நாலாவது இருபடி சமன்பாடு, இருபடி சமன்பாடு. அஞ்சாவது வந்து அமைப்பு, அமைப்பு டென்ல லெவன்ல படிப்பீங்க. அடுத்தது ஆறாவது வந்து தரவுகளை வகை குறித்தல், அந்த இடை இடையமெல்லாம் பாக்குறது தரவுகளை வகை குறித்தல். பயந்திரவான பேரை கேட்டு லேசான பாடணும் ரைட். நான் உங்களுக்கு ஒரு தெளிவுமே பேப்பரை பத்தி ரைட். நாங்க என்னதான் படிச்சாலும் ஓலோ தனி பாஸ் ஆகணும் தான் ரைட். அடுத்தது பார்ட் பி எடுத்தீங்கன்னு சொன்னா பார்ட் பில ரைட், பார்ட் பில நான் ஓர்டர் மாறும், ஓர்டர் மாறும், திரிகோண கணிதம் வரும். எஸ்கியூஸ் மீ சார், யா சொல்லுங்க சார். அந்த உங்களோட போர்ட் கொஞ்சம் மங்கல் ஆகிக்கிற, அந்த நீங்க போன்ல ஆகிக்கிற இல்ல லேப்டாப்லயா, எனக்கு கொஞ்சம் செய்யலுமா? போன்ல, போன்ல. அதுல அந்த ஸ்டார்ட் வீடியோ ஒண்டிக்கிற சார், அதை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்களேன். இப்போ ஓகே சார், இப்போ ஓகே சார்.
இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஷிஃப்ட்ரான லிங்க்கும் ஏகே அதே மாதிரி போட்டுருக்கேன் ரெண்டு கிளாஸ் ஃப்ரீ ஆண்டு ஓகே பாக்கு ரைட் ஓகே காணியா ரைட் பி பார்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா பி பார்ட்ல ஓர்டர் மாறுமா திரிகோண கணிதம் திரிகோண கணிதம் கிரேட் 11ல படிப்பீங்க திரிகோண கணிதம் திரிகோண கணிதம் எஸ் அடுத்தது கூட்டல் விருத்தி கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி ஒரு கேள்வி மெயினா வரும் ஆனா கூட்டல் விருத்தி தான் மெயினா வரும் கூட்டல் விருத்தி பெரிய கேள்வியா வரும் அதோட சின்ன ஒரே ஒரு கேள்வி பெருக்கல் விருத்தி வரும் பெருக்கல் விருத்தி நீங்க வந்து கிரேட் 11ல படிப்பீங்க ரைட் பெருக்கல் விருத்தி அதுக்கு பிறகு மூணாவது நிறுவல் நிறுவல் ரெண்டு வரும் உண்டு வட்டம் சார்பான நிறுவல் வட்டம் சார்பான நிறுவல் அடுத்த ரெண்டாவது ரெண்டாவது நிறுவல் வந்து முக்கோணம் சார்பான நிறுவல் முக்கோண சார்பான நிறுவல் முக்கோணம் சார்பான நிறுவல் அடுத்தது அஞ்சாவது தொடைகள் தொடைகள் அடுத்தது ஆறாவது கனவளவு திண்மங்களின் கனவளவு திண்மங்களின் கனவளவு இப்ப நீங்க உங்களுக்கு பேப்பரை பார்த்தோம் விளங்கும் இந்த பாடங்கள் தான் மெயினா வரும் எஸ்ஏல நல்லா விளங்கணும் வட்டி பங்கு லாபம் நான் வட்டி செய்யற நேரம் எல்லா வட்டியும் செய்வேன் மூணு வட்டி இருக்குது எளிய வட்டி கூட்டு வட்டி குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல் அந்த மூணு வட்டியும் செஞ்சிருந்தா இந்த கேள்வி செய்வேன் அதே மாதிரி அதோடய தொடர்ந்து பங்கு லாபம் செய்வேன் கேள்விக்கு கேள்வி ரெடி ஆகிட்டு போவோம் கேள்வி கேள்வி ரெடி ஆகிப்போம் ஒவ்வொரு பாடம் செய்யற நேரம் அதுல வர பாஸ் பேப்பர் கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் ரைட் அடுத்த வரைப்பு வரைப்பு வந்து உங்களுக்கு வந்து சும்மா நார்மலா ஆயிக்குது சில வரைப்பு தெளிவா வரும் வரைப்பு அடுத்த ஒருங்கமை சமன்பாடு ஒருங்கமை சமன்பாடு இருபடி சமன்பாடு அமைப்பு தரவுகளை வங்கி குறித்து தரவுகளை வங்கி குறித்த திரிகோண கணிதம் வந்து கிரேட் 11ல படிப்பீங்க கூட்டல் விருத்தி கிரேட் 10 மெயினான க்வெஸ்சனா வரும் சம்டைம் வந்து பெருக்கல் விருத்தியும் சேர்ந்து வரும் பெருக்கல் விருத்தி கிரேட் 11ல படிப்போம் நாங்க அது பிரச்சனை இல்லை அது இன்னொரு கேள்வியா தான் வரும் அடுத்த நிறுவல் ரெண்டு படிப்போம் ஒன்னாவது வட்டம் சார்பான நிறுவல் ரைட் வட்டம் சார்பான நிறுவல்ல நாலு பாடம் சம்பந்தப்படும் வட்டம் சார்பான நிறுவல்ல நாலு பாடம் சம்பந்தப்படும் அதுல ரெண்டு பாடம் வந்து கிரேட் 10ல படிப்பீங்க அதே மாதிரி ரெண்டு பாடம் வந்து கிரேட் 11ல படிப்பீங்க ரைட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் என்னென்ன பாடம் சொன்னா வட்டம் சார்பான நிறுவல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் வட்டத்தின் நாண்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வட்டத்தின் கோணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் தேர்ட் டேர்ம் 27ஆம் பாடமும் 31ஆம் பாடம் 27 31 இன்றைக்கு போர்ட் பிரச்சனை இல்லை இன்றைக்கு போர்ட் பிரச்சனை இல்லை ரைட் நான் பேசுற கேட்கத்தானே உங்களுக்கு நான் பேசுற கேட்கத்தானே ரைட் ரைட் போர்ட் பிரச்சனை இல்லை இன்றைக்கு நான் ஒன்றும் செய்யல ரைட் சும்மா ஒரு இன்ட்ரோ வரணும் உங்களுக்கு ரைட் என்னன்னு சொன்னா வட்டம் சார்பான நிறுவல்ல ரெண்டு பாடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நான் கிரேட் 11க்கு போயிட்டு நான் செய்யற நேரம் இந்த நிறுவல் செய்யற நேரம் உங்களுக்கு இது தேவைப்படும் வட்டத்தின் நான்களும் வட்டத்தின் கோணங்களும் கட்டாயம் படிச்சுக்கொள்ளுங்க ரைட் ஓகே சவுண்ட் ஓகேண்டா ஓகே ரைட் வட்டத்தின் நான்களும் வட்டத்தின் கோணங்களும் கட்டாயம் வட்டம் சார்பான நிறுவல்ல வரும் ரைட் அதே மாதிரி முக்கோணம் சார்பான நிறுவல்ல முக்கோணம் சார்பான நிறுவல்ல இந்த பாடங்கள தேற்றங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் ரைட் ஏன்னா நிறுவல் வந்து மோஸ்ட்லி வந்து ஓலோல் செய்யறவங்க வந்து மேத்ஸ் செய்யறவங்க வந்து பயம் வந்து இந்த பாடம் ரெண்டு இந்த நிறுவலுக்கு பயம் நிறுவல் இல்லை ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆனது அதுதான் நிறுவல் தான் நிறைய பேர் அதனாலதான் நான் சொல்றேன் பாடம் மூலமா ரெடி ஆகிட்டு போவோம்னு சொல்லி ரைட் முக்கோணம் சார்பான நிறுவல்ல ரைட் முக்கோணிகளின் ஒருங்கிசை வரும் கிரேட் 10ல கிரேட் 11ல வேற வரும் கிரேட் 10ல நான் சொல்றேன் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு அது கட்டாயமா வரும் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு ரைட் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு அதே மாதிரி முக்கோணிகள் 1, 2, 2 இருக்குது நாலாம் அஞ்சாம் பாடம் எட்டாம் பாடம் ஒன்பதாம் பாடம் ரைட் நாலாம் பாடம் அஞ்சாம் பாடம் முக்கோணிகள் ஒருங்கிசைவு எட்டாம் பாடம் முக்கோணிகள் 1 ஒன்பதாம் பாடம் முக்கோணிகள் 2 ரைட்
நிறுவல் செய்யணும்னு சொன்னா இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க. அதோட பதினாறாம் பாடம் பதினேழாம் பாடம் இணைகரம் ஒன் இணைகரம் டூ அதுவும் வரும் இதுல முக்கோணம் சார்பா நிறுவல்ல இணைகரம் ஒன் இணைகரம் டூ ரைட். இத இத வந்து நீங்க கிரேட் டைம்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அவட தேற்றம் எல்லாம் ரைட் ஓகே. அடுத்தது தொடைகள். தொடைகள் நாங்க வந்து கிரேட் லெவன்ல கூடுதலா படிப்போம், கிரேட் டென்ல சும்மா இன்ட்ரடக்ஷன் செய்வோம், அதே மாதிரி கிரேட் லெவன்ல கூடுதலா படிப்போம். அதே மாதிரி திண்மங்களின் கனவளவு, திண்மங்களின் கனவளவு வந்து நீங்க படிப்பீங்க கிரேட் லெவன்ல. திண்மங்கள் தெரியும்தான, உருளை, கோளம், கூம்பு, கூம்பகம், எல்லாம் மிகுது. அட கனவளவு வந்து இதுல படிப்பீங்க நீங்க ரைட் ஓகே. இதன் வந்து உங்களோட ஓலெவல் பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓலெவல் பேப்பர் இந்த மாதிரி தான் கேள்வி வரும், இந்த ஓர்டர் ஓர்டர் மாறும். பாடம் வந்து இது இந்த பாடத்துல வந்து கட்டாயம் கேள்வி வரும். போர்ட் கிளியர், போர்ட் பிரச்சனை இல்லை இன்னைக்கு, இன்னைக்கு போர்ட் பிரச்சனை இல்லை ரைட். வாய்ஸ் கேட்டா ஓகே, வாய்ஸ் கேக்குது தானே ஓகே ரைட். ஸோ நாங்க வந்து செகண்ட் டேர்ம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் நாங்க வந்து பேப்பரா செய்வோம். ஒவ்வொரு பேப்பரா நாங்க செய்யற நேரம் நாங்க வந்து உங்களுக்கு அந்த பாடத்தை நான் விளங்கப்படுத்திட்டு போறேன் ரைட். செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் நாங்க வந்து பாடத்தை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போவோம் ரைட் ஓகே ரைட். ரைட் எதாவது டவுட் செய்யுதா, எதாவது டவுட் செய்யுதா, உங்களுக்கு தெளிவண்டிக்கும் நினைக்கிறேன். என்ன டவுட்னா கேட்கலாம். இன்னைக்கு போர்ட் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு செய்யல நான், இந்த இன்னைக்கு சின்ன இன்ட்ரோ அவ்வளோதான். உங்களுக்கு டவுட் இருந்தான்னு சொன்னா கேட்கலாம் ரைட். நாங்கள் பார்ட் செகண்ட் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் இன்ஷால்லா. அடுத்த கிளாஸஸ் செகண்ட் டேர்ம்ல இருந்து அச்சரக்கணித பின்னங்கள்ல இருந்து தொடங்கிட்டு போவோம். அதுக்கு முதல்ல அச்சரக்கணித பின்னங்கள் செய்யறதுக்கு முதல் அச்சரக்கணித போமசி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னங்களுக்கு வர ஏண்டா அச்சரக்கணித போமசி தெரிஞ்சுக்கா அச்சரக்கணித பின்னங்கள் செய்யும். அப்ப நான் அச்சரக்கணித போமசி செய்ய அடுத்த கிளாஸ் செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் அச்சரக்கணித பின்னங்கள்ல இருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு போ சரி ஓகே. என்ன சார் டவுட் செய்யுதா இல்ல ரைட் ஓகே. இதுல டவுட் இல்ல, உங்களுக்கு என்ன சார் கேட்கணும்னா கேளுங்க. என்ன சார் பிரச்சனை இஷ்யூ சீக்கிரம். இன்னொரு பொதுவான பிரச்சனை என்னன்னா இப்ப ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் ஜூமுக்கு அந்த டைமுக்கு வரையல. காரணம் இப்ப நான் இனே மொத்த ரெண்டு பேரோட மைக் ஒன்னு இதை பார்த்தேன், அவங்களே கவரேஜ் பிரச்சனை உண்டு இருக்கிறேன் அப்படித்தானே. அப்ப நீங்க அதுக்கு ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அடுத்த நாளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். பொதுவாக இலங்கையில சிட்டி அதாவது நகர் பிரதேசங்கள்ல கவரேஜுக்கு இஷ்யூ ஒன்று வராது, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஜூம் டைரக்டா கனெக்ட் ஆகும். ஆனா சில பிரதேசங்கள்ல இப்ப அடுத்த மழை காலம், வெதர் கண்டிஷனும் பேட், அப்ப அதனால கவரேஜ் இல்லாட்டி உங்களுக்கு வரையில தான் உண்மையிலே கஷ்டம், உங்களுக்கு நீங்க பேசுறதும் கூட விளங்காது. ஆனால் அதுக்கு நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வீடியோ கிடைக்குது, அந்த வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு அந்த செஷனை கவர் பண்ணிக்கொள்ளலாம். சரி, வீடியோ ஒரு முறை இல்லை, 10 100 முறை இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய மட்டும் கேட்டு அதை கவர் பண்ணும். அது இஷ்யூவாக இதாக வேணும். அது இந்த ஒயிட் போர்ட் பிரச்சனையும் அது பிரச்சனை இல்லை, அதுவும் செஞ்சு கொள்ளலாம், அது இஷ்யூ ஆகாது. இன்றைக்கு கொஞ்சம் கவரேஜில் பிரச்சனைன்றது தான் இதில் காட்டின பேட் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன்றது தான் காட்டினேன், எல்லாமே ஒயிட் போர்டும் இஷ்யூ ஆகாது. உங்களுக்கு என்ன சரி கேட்கணும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா கேளுங்க, நான் சொல்லிதான். ஃபெஸ்டம் நாங்க செய்வோம் சரியா. ஃபெஸ்டம் வந்து செய்யறது இல்லைன்னு இல்ல, இப்ப வந்து செகண்ட் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யறோம், அதுக்கப்புறம் ஃபெஸ்டமே நாங்க செய்வோம் ரைட். ஃபெஸ்டம் வந்து எப்படியும் செய்வோம், ஃபெஸ்டம் செய்யணும் எப்படின்னா என்ன சொன்னா நிறைய பேருக்கு மிஸ் ஆகும் நினைக்கிறேன். ஏண்டா இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து ஸ்கூல் வந்து மிச்சம் தொடங்கல நிறைய பேர், அதனால திரும்ப நான் ஃபெஸ்டமே செய்வோம் ரைட். இப்போதைக்கு அந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்ப அந்த ஸ்கூல் ஓர்டர் தானே போகணும், அதனால நான் செகண்ட் டேர்ம்ல இருந்து போவோம். சரி, இதே டைமா இல்லாட்டி வேற நாளா சார்? வேற டைம் போட்டுக்கொள்ள வேணாம் சார் இன்ஷா. ஓகே ஓகே. வேற ஏதாவது சரி கேட்கிறேன்னா, 40 கிட்டத்தட்ட 37 பேர் இருக்கிறது, ஒரு டவுட்டுமே இல்லை ஒருத்தருக்கும். அடுத்த சொல்லுங்க சார். 11 சப்ஜெக்ட்ஸ் போகுமா? ஓ இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2 வீக்ஸ்ல மாதிரி நான் கிரேட்ல
ஓ 11 ஸ்டார்ட் பண்ணும் இன்னொரு 2 வீக்ஸ்ல மாதிரி கிரேட் 11 உம் ஸ்டார்ட் பண்ணும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கூலால ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மூணு அடிப்படையான விஷயங்கள் ஸ்கூலால நிறைவேறு அதுல ஒன்று உங்களோட ஒழுக்கத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க அதாவது ஸ்கூல்ல உங்களோட ஒழுக்கத்தை தயார்படுத்துவாங்க ஒழுக்க நல்ல ஒழுக்கமா வளரணும் ரெண்டாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அதாவது இணைப்பாட விதானங்கள்ல உங்களை முன்னேற்றணும் இல்லாட்டி அதில் உள்ள ஸ்கில்லை டெவலப் பண்ணாண்டு ஸ்கூல்ல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மூணாவது ஸ்கூல்ல கிடைக்கிறது தான் அதாவது இது ஒன்னாவது தான் கிடைக்கும் நான் மூணாவது சின்னத்துக்கு உங்களுக்கு இந்த கல்வி அறிவு அதாவது அந்த வயசுக்குரிய ஒரு ஒரு பாடத்திலையும் தேர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கிற அப்ப இந்த மாதிரி ஆன்லைன் செஷனால உங்களுக்கு மற்ற ரெண்டும் உங்களுக்கு மிஸ் ஆகும் எனக்கு எனக்கும் உங்களோட ஒழுக்கத்தை செய்யவும் மேல எனக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் செஞ்சு தரவும் மேல அதுல அதுல உள்ள ஸ்கில் டெவலப் பண்ணவும் மேல ஆனா அந்த எடுக்கேஷன் தேர்ச்சி மட்டம் உங்களோட வயசு இல்லாட்டி உங்களோட வகுப்புக்குரிய தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் இதுல மேக்சிமம் கவர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து எங்களோட கிளாஸுக்கு வந்தா நீங்க எதிர்பார்க்கறதும் நாங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டும் உங்களுக்கு பெற்றுத்தரையிலும் என்று ஒரு உறுதியான நம்பிக்கையை எங்களுக்கு உங்களுக்கு தரையிலும் என்றும் எனக்கு செல்லலாம் சரி வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா கேளுங்க மைக் ஆன் பண்ணு அடுத்து இன்னொன்று இப்போ இந்த கிளாஸ்ல வர்றது இப்போ நிறைய பேர்ட்ட மைக் ஒன்றும் நம்ம வேணுமென்று செஞ்சோ வேணும் வேணும் தெரியாம செஞ்சோ தெரியா அதை கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும் இன்னொரு சிலவங்க இந்த ஸ்கிரீன்ல கீறுவாங்க அப்ப அதையும் கொஞ்சம் நீங்க உங்களோட சைடால கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது சரியில்லை யாருக்கும் சரி வேற உங்களோட மைக் இந்த அவங்களோட ஆடியோ ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட் உங்களோட ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க செஷனை பார்க்கலாம் அப்ப அதுல என்ன இப்போ ஆடியோ சில டைம் உங்களோட வீடியோ ஆன் பண்ண என்னோட இந்த ரெக்கார்டிங்ல அது ரெக்கார்ட் ஆகும் அது உங்களுக்கு சரியில்லை தானே ஸ்பெஷல் பெண் பிள்ளைகளுக்கு அதனால நீங்க வீடியோவையும் ஆடியோவையும் ப்ளீஸ் மேக் ஷுவர் பண்ணிக்கோங்க செஷன் முடியும் வரையும் ஆஃப்ல வைக்கிறது சரி வேற ஒன்றும் இல்லாடி சார் நாங்கள் இன்றைக்கு முடிச்சு விடுவோம் சார் ஓகே சார் ஓகே ஓகே அப்போ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ஜாயின் அஸ் இன்ஷா அல்லாஹ் I will update everything through WhatsApp. Now, WhatsApp group, I will update all of you. Okay. Sir, do you want to hear something? No. Okay. Sir, do you want to hear something? Okay. Good night.